வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஈவினிங்ல சாப்பிடுறதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அந்த கோதுமை மாவு கூடயே ஒரு கப்பு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடயே வெங்காயத்தாள் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு மிளகாய். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக வெட்டி ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்கோங்க. அது கூடயே கற்பூரவல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த இலை வந்து நல்ல இருமல் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை பசங்க வந்து தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கலந்துருக்கிறதே தெரியாது. அது கூடயே தூதுவாழை இலை சேர்த்தீங்கன்னா இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த தூதுவாழை இலையில முள் இருக்கும், அந்த முள்ளை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தூதுவாழை இந்த கற்பூரவல்லி இலையை கஷாயமா வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸோட இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கிறதே தெரியாது, பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இருமல் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மாவை நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சு ஒரு கப்பு மாவுன்னா ஒரு கப்பு சுடுதண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். இது மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா திக்காக கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை அளவு சோடா மாவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி கெட்டியாக இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாவு கூட கலந்துக்கணும். மாதிரி சூடு சுடுற எண்ணெய் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கோடையில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா உள்ளற எல்லாம் எண்ணெய் போய் நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடியில் வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற மாவையை அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். பசங்க வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.